ولا
ترجمة
உடம்ப சத்தத்தை கேட்டு உள்ளே மூணு புவா புவா புவான்னு கதறுது. ஒரு தாய் பத்து மாதம் சுமந்திருப்பா, அவ வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் டீச்சர் கத்து கொடுக்காது. என் தேவையில பிறந்துதான் கீழே விடணும். அப்போ மருத்துவம் போகும்போது சொல்லுவா, எத்தனை காப்பா என் மருத்துவம், என் புள்ள அழவே இல்லையா, அழுவதுமே ஏற்றலையே, என்ன மருத்துவம்ப்பா? அப்ப பக்கத்துல நீங்க பெரிய பாட்டி சொல்லுவா, கேட்டி உன் புள்ள அழலையா, எழுந்தா நீ இருக்க மாட்டேன். இந்த சாலையை உச்சிக்குழியில வச்சா அந்த உச்சிக்குழியில் குளிர 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 அந்த புள்ள அழைய போடுமா இல்லையா? அந்த காலத்துல அதான் நாட்டு வைத்தியம். இப்ப நரசம்மா அழலன்னு ஊசி போடுதா, அதனால அழகிய நிப்பாட்ட ஊசி போடுதா. பெரிய சனியேற ஒரு ஊசியில சாத்து காட்டுல அப்படியே கிடப்பான். அதனால என் பார்வராதே ஆண்டவன் பகவான் அந்த திரு குலவே இட்டவுடனே ஐயா மூணு பேரும் குலவே இட்ட போது
உடலைய இந்த முண்ட சாமிய அந்த பிரம்மசக்தி பேச்சி அம்மால அள்ளி அரவணைத்தவர்களால் பார்வதி அம்மா இந்த சிறப்பான விளையில பாடுநாமலை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று பரிசளித்த செல்ல சீமான்கள் குழாளர் சமுதாயத்திலே உதித்து வந்த செல்லப்பூமார் ஸ்ரீ பிரம்மராஜுதயம்மன் அருகில் வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏ அக்கிரமாடவேளார் அவர்கள் என்ன மாடவேளார் அக்கிரமாடவேளாருடைய கரத்தினாலையும் பார்வதி அம்மாளுடைய கரத்தாலையும் பிரம்ம சக்தியினுடைய கரத்தினாலையும் பிரம்மசக்தி ஆடும் குல கோமரத்தார்கள் நம்ம பிரம்மபீடத்திலே பிறந்தவா அவதான் பேச்சு பிரம்மசக்தி அந்த பிரம்மராசுடைய ஆடும் குல கோமரங்கள் ஏ ஆறுமுகம் அவர்கள் ஏ மாயாண்டி அவர்கள் ஏன்மொத்தையிலே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்லசீமார்கள் பிரம்மராசியம்மன் ஆடும் குல கோமரத்தாடி நாமளுக்கும் ஓர் லட்சத்தை வாரி வழங்கியுள்ளார்கள் அன்னாருக்கு அப்புறமாக பாடுநாமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று இந்த தேன்கொத்தையை சார்ந்த மகாராஜன் அவர்கள் யாரு மகாராஜன் அவருடைய அருந்தவ செல்வன் நவ புதல்வன் கார்த்திகேயன் அதனால இந்த அதிபதியான அம்மா பார்வதாதேவி நான் மக்களான மாயாண்டி சுடலை சொல்லத்தர சுடலைக்கு முண்டசாமிக்கு எங்க ஆத்தா பேசியம்மாருக்கு தங்கத்தே உருக்கி தங்க காலால் தொட்டு போட்டிருக்கிறார் உன்னை உருக்கி பொன் காலால் தொட்டு போட்டு செம்புகளை சிவனார் பால்கரட்ட வாழைகளை பார்வதியால் பால்காச்ச ராசிப்பால் ராசி கலையத்திலே தாக்கி எங்க ஐயா மாயாண்டிக்கு போட்டுப்பால் போட்டி பார்வதி அம்மா பொன் தொட்டிலே போட்டாட்டிருக்கிறார் பிள்ளைய அந்த காலத்துல பிள்ளைய பெற்று தாய்மார்கள் பிள்ளைய அமர்த்தினாலும் ஒரு மணி நேரமா இருந்து அமர்த்துவா தொட்டில போட்டு ஓராட்டினாலும் ஒரு மணி நேரமா தாராட்டுவான் அப்படி பிள்ளை உறங்கிரும் பத்து வீட்டுக்கு அமைச்சு ஓராட்டினா பன்னெண்டு வீடு காசு கேட்போம் அவரும் சேர்ந்து வரங்குவாரு என்ன வரங்கலையா அந்த சாதி எழுத்து விட்டு எதமா முன்னாடி தாராட்டுதா அது ஏன் கேட்டேன் அப்படியே உறங்கிட்டேன் அப்படிங்களா இப்ப சீமா முன்னாடி தாளாட்டம் தெரியுது ஆமா இப்ப வச்சிருக்கிற சாச்சி செல்லு இந்த செல்லுல பிள்ளைங்க தாளாட்டம் வச்சு தொட்டில் ஒருத்தி போட்டுருந்தா மாலையும் ஆட்ட ஆட்டுல அடைக்க பாப்பா வாயில வைக்க மாலுந்து ஐயா மாயாண்டி சுடலையை தொட்டில போட்டு பார்வதி அப்படியே தாராட்டி ஓராட்டுகின்றார் என் ஆண்டவன் அதற்கு உறங்குகிறார் பிள்ளையை கேட்டா பிரசன மரந்தான் மக்கத்துல போனா பிள்ளைய மறப்பான் அது பிள்ளைய பொம்பளையிலே வளர்க்கம் தானே அதனால பார்வதி சுடல அசந்து வளர்கிற நேரம் மனசுக்குள்ள நினைக்கிறான் ஆஹா நம்ம படியெடுத்து கொடுத்து ரொம்ப காலமாச்சு நம்ம அத்தன் மடியிருந்து வந்து வெகுகாலமாச்சு இன்னைக்கு நம்ம புருஷன் இருக்கு ஏன்லயே உபச்சாரம் செய்ய வேண்டும் மாயாண்டி தொட்டில தானே படுத்திருக்காரு ஐயா படுத்துருக்கட்டுமே நம்ம அப்படியே பேசி வருவோமே அப்படின்னா பார்வதி அம்மா எங்க ஐயா சுடலைய வடக்கு கோட்டையில தொட்டில போட்டுட்டு இங்கே வந்தனாலானா வடக்கு கோட்டை வாசல் I don't know.
Thank you.